Hi friends, in the video e-governance in Tamil Nadu. In the topic oda question discussion paakaporo. So last 1 week na vandu endha video post panala reason enana enakku vandu konjam odam seriyama irundhathu. So inime vandu nama weekly 3 videos endradhu correct ah post panniduvom. So ungalku oru continuous ah vandu follow panna useful ah irukum. So in the topic syllabus last ah irukku idu vandu already nama idukana content vandu paathidom indha video la vandu nama discussion paakalam. So in the topic la pathina indha 8 question paper la vandu first 2 question paper la irundha mattum dhaan questions irundhathu. Model question paper 2020 um archaeological officer question paper la irundha. So total ah 4 questions dhaan irukku. First model question paper 2020 la vandu 3 questions enna nam paapom. First one paarenga, which one of the following is not the aim of Digital India? கீழ்கண்டவற்றில் எது டிஜிட்டல் இந்தியாவின் நோக்கம் அல்ல? இது வந்து ஓரளவுக்கு ஈஸியான க்வெஸ்சன் தான், எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ், காகிதம் இல்லாத ஆளுகை. ஆப்ஷன் பி, பர்சன்லெஸ் கவர்னன்ஸ், மனிதர்கள் இல்லாத ஆளுகை. ஆப்ஷன் சி, என்கரேஜிங் இன்டர்மீடியரிஸ், இடைத்தாரர்களை ஊக்குவித்தல். ஆப்ஷன் டி, கேஷ்லெஸ் கவர்னன்ஸ், பணமில்லாத ஆளுகை. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தா கேஷ்லெஸ் கவர்னன்ஸ், கேஷ் இல்லாமல் கண்டிப்பாக கவர்னன்ஸ் நடக்காது, அதனால் வந்து இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், என்கரேஜிங் இன்டர்மீடியரிஸ், இன்டர்மீடியரிஸ் அதுதான் வந்து நம்ம எப்போவுமே என்கரேஜ் தான் பண்ண மாட்டோம், எப்போவுமே வந்து கவர்மெண்ட் டு பீப்புள், பீப்புள் டு கவர்மெண்ட் அதுதான். ஸோ இன்டர்மீடியரிஸ் தான் எப்போவுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் பி, பர்சன்லெஸ் கவர்னன்ஸ், ஸோ இதுவும் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா பர்சன்ஸ் டு பர்சன் தான், அதை வந்து என்னென்னா ஒரு மோட் மூலமாக அந்த பணத்தை வந்து டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பர்சன் இருந்தால் தான் அங்கே டிரான்சாக்ஷனே இருக்கும், அதனால் வந்து பர்சன்லெஸ் கவர்னன்ஸும் கிடையாது. ஆப்ஷன் ஏ, பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ். காகிதம் இல்லாத ஆளுகை, ஏன்னா டிஜிட்டல் இதனாலே நம்ம வந்து எல்லாமே வந்து த்ரூ ஆன்லைன் மோட் மூலமாகவே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே வந்து பணத்தை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து குறையுது. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் இந்தியா கான்செப்டோட மெயின் தீமே. இது வந்து டிஜிட்டல் இந்தியா ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் மட்டும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணது நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். 1 July 2015 நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதனுடைய மோட்டோ வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, பவர் டு எம்பவர். இந்த இதுதான் முக்கியம், பவர் டு எம்பவர். அண்ட் இந்த டிஜிட்டல் இந்தியாவோட அதர் அப்ஜெக்டிவ்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லிட்ரஸி வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுன்றது, ரூரல் ஏரியாஸ்க்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, வைஃபை எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது, எல்லாமே இதனுடைய எய்ம் தான். ஸோ இதில் வந்து மெயினாக 3 கோர் காம்போனன்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஸ்டேபிள் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குறது. நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் சர்வீசஸை வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலாக உருவாக்குறது. அதாவது ஃபர்ஸ்ட்டு எதாக இருந்தாலும் இப்போ ஒரு நம்ம ஒரு வீடே இருந்தாலும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அங்கே போய் அந்த வீட்டை பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அண்டு யூனிவர்சல் டிஜிட்டல் லிட்ரஸி வந்து க்ரியேட் பண்ணுறது. இதுதான் இதில் உள்ள 3 கோர் காம்போனன்ட்ஸ். இந்த டிஜிட்டல் இந்தியாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இது ஒன்று மட்டும் இல்லாமல் இதை கீழே நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, பாரத் நெட், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா தான் ரொம்ப ஃபேமஸ். ஸ்டார்ட் அப் இந்தியானா ஆண்டர்ப்ரனர்ஸை என்கரேஜ் பண்ணுறது. அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், பாரத் மாலா ப்ராஜெக்ட், சாகர் மாலா ப்ராஜெக்ட், இது எல்லாமே வந்து டிஜிட்டல் இந்தியா கீழே கொண்டு வந்த மெயின் ஸ்கீம்ஸு. ஸோ மெயினாக டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்குறதுனா இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா இதனுடைய இந்த மோட்டோ என்னன்னு கேட்கலாம், பவர் டு எம்பவர். அதுக்கப்புறம் இதனுடைய அப்ஜெக்டிவ், டிஜிட்டல் லிட்ரஸி பண்ணுறது, பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த ஸ்கீம் தான் எந்த ஸ்கீம் கீழே வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா அந்த மாதிரி தான் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோதான் இதில் வந்து டிஎன்பிஆர்சியில் மோஸ்ட்லி இப்படி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேத்ஸ் டைப்பில் இருக்குது, பிளாக் செயின் பேக் போன், டிஎன்இஜிஏ, இ சேவை, டிஎன்ஜிஐஎஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த கண்டென்ட்லேயே வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து டிஎன்இஜிஏ வெப்சைட் போனீங்கனாலே இது எல்லாத்த பற்றியும் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை வந்து மெயின் கண்டென்ட்டை தான் எடுத்து தான் நான் அந்த வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கவர் ஆகுது. அண்ட் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்குற கொஸ்டினும் அந்த வெப்சைட்டில் இருந்து மட்டும்தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் மறக்காமல் பார்த்துட்டு இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும். ஸோ பிளாக் செயின் பேக் போன், இதை வந்து நம்பிக்கை இணையம் சொல்லுவாங்க, அண்ட் ட்ரஸ்ட் லிங்க்னும் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 வரும். நெக்ஸ்ட் ஒன் டிஎன்இஜிஏ, இதுதான் வந்து அது கீழே உள்ள எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லா சர்வீஸ்க்கும் ஒரு நோடல் ஏஜென்சியாக இருக்குது, அதாவது ஹெட்டாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன் ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. நெக்ஸ்ட் ஒன் இ சேவை, இ சேவைன்றது ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎன்ஜிஐஎஸ், ஜிஐஎஸ்னாலே ஜியோகிராஃபிக்கல் இன்டர்ஸ்பேஸ் டெக்னாலஜி தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஜியோகிராஃபிக்கல் வரும்போதே ரிமோட் சென்சிங்கன்றது நமக்கு வந்து தெரிய வரும். இதனால் ஃபோர்த் ஒனுக்கு 2 வரும். ஸோ ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 அதுதான் இதுக்கான ஆன்சர். தமிழையும் ஒரு தடவை பார்த்துடலாம். பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னா நம்பிக்கை இணையம், டிஎன்இஜிஏ மாநில ஒருங்கிணைப்பு முகமை, இ சேவை இணையவழி சேவைகள், டிஎன்ஜிஐஎஸ் தொலை உணர்வு தொழில்நுட்பம். இது எல்லாமே ஆல்ரெடி இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாட்டில் நம்ம கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்கே வந்து நம்ம இதை கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி இன்னும் பார்த்தோன்னா இன்னும் தெளிவாயிடும். ஸோ பிளாக் செயின் பேக் போன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்பிக்கை இணையம், ட்ரஸ்ட் லிங்க். இதனுடைய மெயின் ஒர்க் என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இதாக வந்து லிங்க் பண்ணுறது தான். இது மெயினாக வந்து ஜி டு ஜி அண்டு ஜி டு சி, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து பிளாக் செயின் பேக் போனாகவும் இதோட நேம் வந்து சொல்கிறாங்க, அண்ட் பிளாக் செயின் ஆஸ் எ சர்வீஸ் பாஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இதனுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டிஎன்இஜிஏ டிஎன்ஜிஏஎஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டென்ட் வீடியோவில் போய் பாருங்கள், இன்னும் நல்லா கிளியராக புரியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். விச் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் அரசு இ சேவை சென்டர்ஸ், அரசு இணைய வழி சேவை நடுவங்களின் நோக்கம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்இஜிஏ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இ சேவைன்றது என்னென்னா, Government is working with the vision to deliver all services online to the citizens even in the remotest corner of the state through Arasu e-Sevi centers. So remotest corner na rural areas illa edukume. Next, Arasu e-Sevi centers are functioning with the objective of providing unified access to e-services of different government departments on a common platform across the state. ஸோ இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொவைடிங் யூனிஃபைடு அக்சஸ் டு இ சர்வீசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த வார்த்தைகள் தான் அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏல ப்ரொவைடிங் யூனிஃபைடு அக்சஸ் டு இ சர்வீசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆன் எ காமன் பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் தி ஸ்டேட். ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்இஜிஏ வெப்சைட் தான். ஸோ அதில் உள்ள கண்டென்ட்டை ஈஸியாக படிக்க நீங்கள் ஆல்ரெடி இ கவர்னன்ஸ்க்காக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளாஸஸோடு இருக்கும், இன்னும் கிளியராக புரியும். அதனால் நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் இந்த டாப்பிக்கு படிக்கிறத விட அந்த வெப்சைட்டில் இருக்கிறத நல்லா கிளியராக படித்தாலே போதும். ஸோ தமிழை பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசு துறைகளின் இணையவழி சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பொது தளத்தில் அணுகும் வகையில் வழங்குதல் தான் இந்த இ சேவையோட வேலையே. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம்லேருந்து எடுத்த க்வெஸ்டின். விச் இஸ் த நோடல் ஏஜென்சி டு டிரைவ் ஆல் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களையும் அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? இப்போ தான் நம்ம பார்த்தோம் நோடல் ஏஜென்சி தமிழ்நாடு இ கவர்னன்ஸ்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏ தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கிற க்வெஸ்சினை அடுத்த க்வெஸ்சன் பேப்பரில் அப்படியே கேட்காமல் வேறு விதமாக கேட்குறாங்க. அதாவது அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து சேமாக இருக்குது, பட் கேட்குற விதம் மட்டும் மாறி இருக்குது. இவ்வளோதான் இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சோர்ஸ் அங்கே எங்கேன்னு தேடி தேடி நிறையா படிப்பாங்க.
பட் ஒரு இடத்துல இருக்கிறத தெளிவாக படிக்க மாட்டாங்க. அது ரிலேட்டடாக என்னென்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கனோ நிறைய பேர் தேடுறது கிடையாது. பட் அதை வந்து கரெக்டாக பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெடியான மாதிரி தான். ஸோ டிஎன்இஜிஏ பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். இதனால் இங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்துடலாம். இதை வந்து ஸ்டேட் நோடல் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் இவங்க தான் எடுத்து நடத்துகிறாங்க. இதில் வந்து இந்த 8 members இது வந்து பிரிக்கிறாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா எல்காட், டிஏசிடிவி, அதாவது இவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே வராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் என்இஜிபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2006. அதில் வந்து அலைன்ட் ஆகி இவங்களும் சிட்டிசன்ஸ்க்கு வந்து சர்வீஸை வந்து பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா டிஏசிடிவி, எல்கோட், என்ஐசி எல்லாமே வந்து இந்த டிஎன்இஜிஏ எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஆனால் இதுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிறது யாருன்னா டிஎன்இஜிஏ தான். ஸோ இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு ரிலேட்டடாக 4 questions வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எய்தர் எக்கனாமி இல்லை யூனிட் 9 ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அது ரிலேட்டட் கண்டென்ட் பார்த்துட்டு அண்ட் க்வெஸ்சன் டிஸ்கஷன் பார்ப்போம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.